Welcome to VLAN channel. This is VLAN English segment. In the video, we will talk about Tamil Nadu State Board Class 10 Manavargalukkana Objective Questions la Singular and Plural Nouns பத்தி நாம பார்க்க போறோம். Singular அப்படினா ஒருமை, Pluralனா பன்மை. Singular and Plural இரண்டுமே பெயர்ச்சொல்ல தான் வரும். இந்த வீடியோட கடைசியில ஒரு முக்கியமான ஷார்ட்கட் சொல்லி தர போறோம். அது எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதலாவதாக சிங்குலர் பத்தி பார்க்கலாம். A noun that denotes one person, place or thing is said to be in the singular number. ஒரு பெயர் சொல் ஒரே ஒரு நபரையோ இடத்தையோ பொருளையோ மட்டுமே குறிக்குமானால் அது ஒருமையில் இருப்பதாக அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் பாய், கேர்ள், கவ், பேர்ட், ட்ரீ, புக், பென், சிட்டி, பார்க். அடுத்ததா ப்ளூரல் பற்றி பார்க்க போகிறோம். எ நவுன் தட் டினோட்ஸ் மோர் தென் ஒன் பர்சன், பிளேஸ் ஆர் திங் இஸ் செட் டு பி இன் த ப்ளூரல் நம்பர். ஒரு பெயர் சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட நபரையோ இடத்தையோ பொருளையோ குறிக்குமானால் அது பன்மையில் இருப்பதாக அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் பாய்ஸ், கேர்ள்ஸ், கவுஸ், பேர்ட்ஸ், ட்ரீஸ், புக்ஸ், பென்ஸ், சிட்டிஸ், பார்க்ஸ். ரூல் நம்பர் ஒன், ப்ளூரல் நவுன் இஸ் ஜென்ரலி ஃபார்ம்டு பை ஆடிங் எஸ் டு த சிங்குலர். பொதுவாக ஒருமையிலே இருக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கு பின்னாடி எஸ் சேர்ப்பதன் மூலமாக அது பன்மையாக மாறிடும். எடுத்துக்காட்டா பாய் அப்படிங்கிற சிங்குலர் நவுனுக்கு பின்னாடி எஸ் சேர்ப்பதன் மூலமாக பாய்ஸ் அப்படிங்கிற ப்ளூரல் நவுன் நமக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி தான் மற்ற வார்த்தைகளும். எல்லா வார்த்தைகளையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? பாய் பாய்ஸ், புக் புக்ஸ், விண்டோ விண்டோஸ், பார்க் பார்க்ஸ், பேஜ் பேஜஸ், கேர்ள் கேர்ள்ஸ், ஹவுஸ் ஹவுசஸ், கவ் கவுஸ், பர்க்லர் பர்க்லர்ஸ், சேர் சேர்ஸ். ரூல் நம்பர் டூ, நவுன்ஸ் எண்டிங் இன் எஸ், எஸ்ஹெச், சிஹெச், ஓ அண்ட் எக்ஸ் ஃபார்ம் த ப்ளூரல் பை ஆடிங் இஎஸ் டு த சிங்குலர். எஸ், எஸ்ஹெச், சிஹெச், ஓ அண்ட் எக்ஸ் போன்ற எழுத்துக்களில் முடியக்கூடிய ஒருமை பெயர்ச்சொல்லுக்கு பின்னாடி இஎஸ் சேர்ப்பதன் மூலமாக பன்மை பெயர்ச்சொற்கள் கிடைக்கும். வாங்க எல்லா வார்த்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். கிளாஸ் கிளாஸஸ், ட்ரெஸ் ட்ரெஸ்ஸஸ், ப்ரஷ் ப்ரஷஸ், டிஷ் டிஷ்ஷஸ், மேட்ச் மேட்சஸ், வாட்ச் வாட்சஸ், mango mangoes, hero heroes, box boxes, tax taxes. Rule number 2.1, a few nouns ending in o merely add s to the singular. O ngra eluthil mudiyakudiya ஒருமை பெயர் சொல்லுக்கு பின்னாடி எஸ் சேர்ப்பதன் மூலமாக பன்மை பெயர் சொல் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே ரூல் நம்பர் டூவில் ஓன் முடியக்கூடிய வார்த்தைக்கு பின்னாடி இஎஸ் சேர்ப்பதன் மூலமாக பன்மை வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஓன் முடியக்கூடிய ஒரு சில ஒருமை வார்த்தைக்கு பின்னாடி எஸ் மட்டும் சேர்ப்பதன் மூலமாக பன்மை வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு நம்ம கீழே பார்க்க போகிறோம். டைனமோ டைனமோஸ், மெமெண்டோ மெமெண்டோஸ்,
logo, logos. Piano, pianos. Quarto, quartos. Solo, solos. Photo, photos. Kilo, kilos. Commando, commandos. Ratio, ratios. Rule number 3. Nouns ending in Y preceded by a consonant form the plural by changing Y into IES. Y-il mudiyakudiya urumai per solil Y endra eduthukku munnal AEIOU thavira matra eduthukal vandal Y endra eduthukku badhilaga IES என்ற எழுத்துக்கள் சேர்ப்பதன் மூலம் பன்மை பெயர்ச்சொல் கிடைக்கும். வாங்க கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பேபி, பேபீஸ். ஆர்மி, ஆர்மேஸ். பப்பி, பப்பீஸ். பார்ட்டி, பார்ட்டிஸ். ஃபேமிலி, ஃபேமிலிஸ். Lady, ladies. Story, stories. Country, countries. City, cities. Butterfly, butterflies. Rule number 4. Nouns ending in F and FE form the plural by changing F and FE into VES. F மற்றும் FE என்ற எழுத்துக்களில் முடியக்கூடிய ஒருமை பெயர்ச்சொல்லில் F மற்றும் FE என்ற எழுத்திற்கு பதிலாக VES சேர்ப்பதன் மூலமாக பன்மை பெயர்ச்சொற்கள் கிடைக்கும். வாங்க அதற்கான எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். Life, lives. Knife, knives. Wife, wives. Thief, thieves. Wolf, wolves. Leaf, leaves. Loaf, loaves. Shelf, shelves. Calf, calves. Half, halves. Rule number 4.1. Some nouns ending in F and FE merely add S to the singular. Rule number 4 பத்த மாதிரி இல்லாம F மற்றும் FE என்ற எழுத்துக்களில் முடியக்கூடிய ஒரு சில சொற்களில் S சேர்ப்பதன் மூலமாக பன்மை பெயர்ச்சொல் நமக்கு கிடைக்கும். கீழே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தரலாமா? Chief, chiefs. Proof, proofs. Cliff, cliffs. Safe, safes. Gulf, gulfs. Handkerchief, handkerchiefs. Rule number 5. A few nouns form their plural by changing the inside vowel of the singular. சில பெயர்ச்சொற்களில் நடுவில் இருக்கக்கூடிய வவ்வல் எழுத்துக்களை மாற்றுவதன் மூலம் பன்மை பெயர்ச்சொற்கள் நமக்கு கிடைக்கும். வாங்க எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். டூத், டீத். ஃபுட், ஃபீட். கூஸ், கீஸ். போலீஸ்மேன், போலீஸ்மென். உமன், women. Mouse, mice. Rule number 6. A compound noun generally forms plural by adding s to the principal word. கூட்டு பெயர்ச்சொற்களில் முதன்மை பெயர்ச்சொற்களுடன் s சேர்ப்பதன் மூலமாக பன்மை பெயர்ச்சொற்கள் கிடைக்கும். வாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம்.
Commander-in-Chief, Commanders-in-Chief. Son-in-law, Sons-in-law. Daughter-in-law, Daughters-in-law. Looker-on, Lookers-on. Step-son, Step-sons. Maid-servant, Maid-servants. Passer-by, Passers-by. Man of war, men of war. Rule number 7. Some nouns have the singular and the plural alike. சில சொற்கள் ஒருமையிலும் பன்மையிலும் ஒரே மாதிரி இருக்கும். அதற்கான எக்ஸாம்பிள்ஸை கீழே பார்க்கலாம். Sheep, sheep. Aircraft, aircraft. Spices, spices. Salmon, salmon. Furniture, furniture. Deer, deer. Series, series. Eskimo, Eskimo. Chinese, Chinese. Swine, swine. Rule number 8. Abstract nouns and material nouns are used only in the singular. பண்பு பெயர்ச்சொற்கள் மற்றும் பொருள் பெயர்ச்சொற்கள் ஒருமையில் மட்டுமே வரும், பன்மையில் வராது. அதற்கான எக்ஸாம்பிள்ஸை கீழே பார்க்கலாம். ஹோப், சேரிட்டி, லவ், கைண்ட்னஸ், ஹாப்பினஸ், காப்பர், அயன், டின், வுட், பிளாஸ்டிக். ரூல் நம்பர் 9. Some nouns are used only in the plural. சில பெயர்ச்சொற்கள் பன்மையில் மட்டுமே வரும். அதற்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சிசர்ஸ், டாங்ஸ், ஸ்பெக்டக்கிள்ஸ், பின்சர்ஸ், பெலோஸ், ஷார்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், ட்ராயர்ஸ், பிஜாமஸ், ஜீன்ஸ். இப்போ நாம் சில ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இது பெரும்பாலான சமயத்தில் கரெக்டாக வரும். இந்த ஷார்ட்கட்லாம் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கும் ப்ளூரல்லேருந்து சிங்குலருக்கும் மாற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிங்குலரில் யூஎஸ்னு முடிஞ்சால் அதுக்கு பதிலாக ப்ளூரலில் ஐ சேர்க்கணும். ஃபோக்கஸ், ஃபோசி, ரேடியஸ், ரேடியை, அலுமினஸ், அலுமினி. சிங்குலரில் யூஎம்னு முடிஞ்சால் அதுக்கு பதிலாக ப்ளூரலில் ஏ சேர்க்கணும். டேட்டம், டேட்டா, எராட்டம், அராட்டா, செப்டம், செப்டா. சிங்குலரில் ஐஎஸ்னு முடிஞ்சால் அதுக்கு பதிலாக ப்ளூரலில் இஎஸ் சேர்க்கணும். ஆக்சிஸ், ஆக்சஸ், க்ரைசிஸ், க்ரைசஸ், அனாலிசிஸ், அனாலிசஸ். சிங்குலரில் எஃப்னு முடிஞ்சால் அதுக்கு பதிலாக ப்ளூரலில் விஇஎஸ்னு சேர்க்கணும். காஃப், காவ்ஸ், ஷெல்ஃப், ஷெல்ஃப்ஸ், லீஃப், லீவ்ஸ். சிங்குலரில் எக்ஸ்னு முடிஞ்சால் அதுக்கு பதிலாக ப்ளூரலில் ஐசிஇஎஸ் சேர்க்கணும். இண்டெக்ஸ், இண்டிசஸ், மேட்ரிக்ஸ், மேட்ரிசஸ், வேரிக்ஸ், வேரிசஸ். சிங்குலரில் ஏன்னு முடிஞ்சால் அதுக்கு பதிலாக ப்ளூரலில் ஏஇன்னு சேர்க்கணும். ஃபார்முலா, ஃபார்முலே, போர்ச்சா, போர்ச்சே. ஆல்கா,
ஆல்கே. சிங்குலரில் நடுவில் ஓ ஓன்னு வந்தால் அதுக்கு பதிலாக ப்ளூரலில் இ சேர்க்கணும். டூத் டீத். ஃபுட் ஃபீட். கூஸ் கீஸ். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டைட்டிலுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணிட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டினும் முடித்தோன்னே கீழே ஒரு சப்மிட் பட்டன் இருக்கும், அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வியூ ஸ்கோர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஸ்கோர், உங்களுடைய ஆன்சர், அப்புறம் கரெக்டான ஆன்சர், அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விலான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.